சமீபத்தில் திமுகவை சேர்ந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் வந்து ஒரு மேடையில் பேசியிருந்தார். அந்த மேடையில் பேசும்போது ஒரு மாணவி அவர்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யார் அப்படிங்கிற கேள்வி தான். அதற்கு அன்பில் மகேஷ் ஒரு பதில் சொன்னார். அந்த பதில் சொன்னதும் அந்த அரங்கமே அதிர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரை ஏன் அந்தளவுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சூப்பரான விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. அந்த விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு பிரபலங்கள் அப்படின்னாலுமே அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டால், அதில் பெரும்பாலும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் தான் சொல்லுவாங்க. அது சினிமா பிரபலங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் பிரபலங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்பவே பிடிக்கும். அவருடைய நடிப்புக்கு மட்டும் எல்லாரும் ரசிகர்கள் கிடையாது, அவருடைய நிஜ வாழ்க்கைக்குமே நிறைய பேர் வந்து ரசிகர்களாக இருக்காங்க. இது பற்றி தான் அன்பில் மகேஷ் அந்த மேடையில் பேசியிருந்தாங்க. அந்த மேடையில் இருந்த ஒரு மாணவி உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்னு கேட்கும்போது அன்பில் மகேஷ் என்ன சொன்னார்னா, எனக்கு எப்போவுமே பிடித்த நடிகர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவருடைய அந்த நடிப்பு மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும், உங்கள் நண்பனை எப்படி தேர்ந்தெடுக்கணும், இந்த சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நான் கற்றுக்க காரணமாக இருந்தவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இந்த சமுதாயத்தில் பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட இருந்து மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்தும் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நான் சின்ன வயசுலேருந்தே ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் கூட அவர்கிட்டருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்று வரை மட்டுமல்ல, என்றுமே நான் அவருக்கு ரசிகன்தான் அப்படின்னு அன்பில் மகேஷ் அந்த மேடையில் சொல்லியிருந்தார். உனக்கு உன் அம்மாவை எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயம் எனக்கு தெரியுமா, நீ உன் நண்பனை அவன் நண்பன் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்ற விஷயம் இருக்கா, இந்த சமுதாயத்துல நம்ம எப்படி நடந்துக்க வேண்டும் சொல்றது பெரிய தலைவர்கள் மட்டுமல்ல, இது போல நடிகர்கள் மூலமா நம்ம இன்ஃபுளுஸ் ஆகும்போது சின்ன வயசுல அந்த இன்ஃபுளுஸ் ஆனதுல எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் இன்றைக்கு வரைக்கும் இல்ல என்றைக்குமே எனக்கு நான் ரசிக்கிறேன். பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் சொன்ன விஷயங்கள் எல்லாமே 100% உண்மைதான். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு சிறந்த ஆசான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் வழங்கிட்டே தான் இருக்காங்க. அதை வந்து எடுத்துக்கிறவங்க நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுறாங்க. கண்டிப்பாக அன்பில் மகேஷ் அவர்களை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா ஒரு திமுக மேடையில் அவர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இந்த அளவுக்கு பேசுறது வந்து மிகப்பெரிய விஷயம்தான். எல்லாரும் அவருக்கு ரசிகர்களாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக ஓப்பனாக இந்த ஒரு மேடையிலையும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் வந்து நான் சினிமா ரசிகன் அப்படின்னு வெளியில் சொல்லிட்டாங்கன்னா உடனே இந்த சமுதாயம் வந்து அவங்கள அப்படியே ஒரு மாறி பார்க்கும் அப்படிங்கிற பிம்பத்தெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு நான் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகன் தான் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் மூலமாக நான் இத்தனை விஷயங்கள் கற்றுக்கிறேன், கற்றுக்கிட்டு இருக்கேன், அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுலேருந்து இந்த சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது வரையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அன்பில் மகேஷ் சொன்னது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க விஷயந்தான். இந்த நேரத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும்.